சல்மான் ஃபார்சியுடைய வீட்டு, சல்மான் ஃபார்சி போகிறாங்க யார் வீட்டுக்கு, அபுதர்தா வீட்டுக்கு. அபுதர்தா வீட்டுக்கு போனால் அபுதர்தா வந்து சல்மானை வரவேற்கிறதுக்காக வேண்டி அபுதர்தாவுடைய மனைவியை பார்க்க வர்றாங்க. பார்த்தா ஒரு கல்யாணமான மனைவியும் பெண்ணு மாதிரியே தெரியல, அவ்வளவு பங்கரையாக இருக்காங்க. என்ன அபுதர்தா, என்னாச்சு உங்களுக்கு இப்படி இருக்கிறீங்க? ஆமாம், உங்கள் தோழருக்கு என்ன குடும்ப வாழ்க்கையில் ஆசையாக இருக்குது, நான் எதுக்கு ட்ரெஸ்ஸு போட, யாருக்கு ட்ரெஸ்ஸு போட அப்படிங்கிறாங்க. சரி சரி இருக்கும், வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு வீட்டு வாசலே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து அபுதர்தா வராரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு. முதர்தா சாப்பாடு செஞ்சியா இல்லையா? செஞ்சுருக்கங்க. ஆ வை சாப்பாடு வை. ஓகே சாப்பாடு வச்சாச்சு. வச்சோடனே சல்மானை கூப்பிட்டு நண்பா சாப்பிடுங்கிறாங்க. உட்காந்துட்டாங்க. பார்க்குறப்பல அவர் பேசாமல் உட்காந்துருக்காரு. யார்? அபுதர்தா பேசாமல் உட்காந்துருக்குறாங்க. என்ன அபுதர்தா சாப்பிட்லையா? நான் நோம்பு சல்மான் அப்படிங்கிறப்ப. நீ சாப்பிடாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக நீ சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப கையை பிடிச்சி சாப்பாட்டில் வச்சு திணிக்கிறான். அபுதர்தா சாப்பிட்டாரா? அதோட முடிஞ்சு போச்சு. சரி இப்போ என்ன செய்யணும்? அடுத்த ராத்திரி வந்துருச்சு. இவர் எங்கே போய் படுக்கணும்? மனைவியோட போய் படுக்கணும். இவர் சல்மான் பக்கத்துலேயே படுத்துக்கிறார். யார்? அபு. பார்க்குறாங்க சல்மான் இவர் என்ன தான் செய்கிறாருன்னு நீங்கள் பார்ப்போமேனு சொல்லிட்டு பார்த்தா சல்மான் பக்கத்தில் படுத்தார். ரெண்டு பேரும் இஷா முடிச்சுட்டு வந்து படுத்தாங்க. சல்மானை படுக்க வச்சோன்னே அபுதர்தா எழுந்திரிச்சு அல்லாஹுக்குன்னு தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிட்டார். இபாதத்து சல்மான் பார்த்தாங்க, கையை பிடிச்சி ஒரே ஆளை பிடிச்சி இழுத்து படுக்க போட்டாங்க. படுத்துக்கிட்டாப்புல திரும்ப கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல சல்மான் தூங்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. சல்மான் தூங்கிட்ட மாதிரி தெரிஞ்சவொடனே திரும்ப எழுந்து தக்பீர் கட்ட போகிறாங்க. சல்மான் தான் ஆல்ரெடி உஷாராக இருக்கார், இவர் செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காண்டு பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து தூங்குங்கிறாங்க. இப்படி போட்டு 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 கடைசியில் சுறுசுல்லை மூணில் இரவு ஒன்று வந்தோடனே எந்திரி இப்போ எந்திரி தொல் அப்படின்னு சொல்லிட்டு தொழுக வைக்கிறாங்க. காலையில் சொல்கிறாங்க அபுதர்தா, இன்ன லி ஸவ்ஜிக அலைக ஹக்கா, உனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உன் மீது இருக்கிறது. இன்னலி நஃப்சிக அலைக ஹக்கா, உனது உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு உனக்கு இருக்கிறது. இன்னலி ஐனைக்கு அலைக்க ஹக்கா, உனது கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு உனக்கு இருக்கிறது அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி அபுதர்தாவுக்கு நசீகத்து பண்ணோன்னு அபுதர்தா கோபமாக தாங்கலை. ஏற்கனவே நோன்பு வேற விட்டுவிட்டாரு, நோன்பு வேற முடிக்க வச்சுவிட்டாரு, ராத்திரி தொழுகை வேற போச்சு இவரால், இதில் வேற நசீகத்து வேற பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? உடலை கவனிக்கணுமா, மனைவியை கவனிக்கணுமா, பிள்ளையை கவனிக்கணுமா, நம்ம ஆகிறதுக்கு பத்தாதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், இவர் வந்து இப்படி துன்யாவுக்கு நசீகத்து பண்ணுறாரு. இவரை சும்மா விடக்கூடாது, கையை பிடிச்சி நேராக இழுத்துட்டு போயிட்டாப்புல. யார்கிட்ட? பஞ்சாயத்துக்கு. ரசூல்லாட்ட இழுத்துட்டு போயிட்டாப்புல. போன உடனே ரசூல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு, சல்மான் வந்து நோம்ப முறிக்க வச்சாரு, ராத்திரில இபாதத்து பண்ண விடலன்னு சொல்லிட்டு என்னப்பா செஞ்ச சல்மான் அப்படின்னு கேட்குறாங்க. சல்மான் நடந்ததெல்லாம் சொல்றாரு, அந்த வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு. ரசூல் சல்லல்லாஹு ரொம்ப சிம்பிளா தீர்ப்பு சொன்னாங்க, சதகா சல்மான். சல்மான் சொன்னது அப்சலூட்லி கரெக்ட், முடிஞ்சு. சல்மான் கரெக்டா சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்போ பாருங்க, அவங்க ஆகிரத்தில் அப்படி போனதுனால அவங்களுக்கு எப்படி அட்வைஸ் தேவைப்பட்டுச்சு, பேலன்ஸ் பண்ணி துன்யாவின் பக்கம் கொண்டு வர்றது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவருக்கு, பண்ணி கொடுத்தா மனைவி குளிக்கவே இல்லை. என்ன செய்வார் இவர்? இஷா தொழுதுட்டு போவார், இஷா லாஸ்டாலாக போவார் பள்ளிவாசலேருந்து. அங்கே போனோடனே அல்லாஹுக்கு பண்ணி தக்பீர் கட்டிப்பார். திரும்ப பிலாலுடைய சுபு சத்தம் வந்தோடனே திரும்ப பள்ளிவாசலுக்கு வந்துடுவார். அம்ர் இப்னு ஆஸ் போகிறாங்க, மருமகளை பார்க்குறாங்க. என்ன மருமகளை, என்னாச்சு ஒன்றுத்தையும் காணும், என்னாச்சு அப்படின்ட்டு. ஆமாம், உங்கள் பிள்ளைக்கு என்ன, அங்கே தக்பீர் கட்டாரு பள்ளிவாசலில், வீட்டுக்கு வந்தால் இங்கே தக்பீர் கட்டிக்கிறாரு அப்படிங்கிறாப்புல. உடனே அத்தாக்காரங்க நினைச்சாங்க, போய் ரசூல்லா இடத்துல கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ரசூல் சல்லா அலிஸ்லம் கூப்பிட்டு, அப்துல்லா இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவங்களுக்கு நசீகத்து பண்ணுறாங்க. அப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஆகரத்துடைய விஷயத்தில் அந்த அளவுக்கு போகும் பொழுது அவங்களுக்கு துனியாவுடைய இந்த சில விஷயங்கள்லையும் ஈடுபடுங்க, அல்லாஹ் இதை ஹலால் ஆக்கியிருக்கிறான், ஏன் ஹராம் ஆக்கி கொள்றீங்கன்னு நசீகத்து தேவைப்பட்டுச்சு. நம்ம என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு தலையில இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மொத்தமாக துன்யான்னு இறங்கியாச்சு. இப்போ நமக்கு என்ன நசீகத்து தேவை? ஆகிரத்தை மறந்துடாதீங்க, ஆகிரத்துக்காக நீங்கள் படைக்கப்பட்டீங்க, துன்யா துன்யான்னு இப்படி அலையிறீங்களே, ஆகிரத்தை செய்யுங்க என்று நம்ம அறிவுரை நம்ம அறிவுரை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பேலன்ஸ் நடுநிலை பேண வேண்டியதான் நம்முடைய மார்க்கமே தவிர, இந்த வரம்பு மீறியும் போயிடக்கூடாது, இந்த பக்கம் வரம்பு மீறியும் போயிடக்கூடாது. ரசூல்லாவுடைய மனைவிமார்களுடைய ஒரு சம்பவத்தை புகாரில் இமாம் பதிவு செய்கிறாங்க. ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்தா கயிறு கட்டி கிடக்கு. கூப்பிட்றாங்க ஆயிஷா கிட்ட, யாருக்கு இப்படி பள்ளிவாசலில் கயிறு கட்டி வச்சிருக்கிறது? அதான் உங்கள் மனைவி ஜெயனபு, அவங்களுக்கு அதான் வேலை அப்படிங்கிறாங்க. என்ன அன்னைக்கு அவுக்காவும் போயிட்டாங்க, அதனால தெரிஞ்சு போச்சு. கேட்குறேன், எதுக்கு துணி காய போடுறதுக்கா? நம்ம எதுக்கு கயிறு கட்டுவோம்? வீட்டில் துணி காய போடுறதுக்கு கயிறு கட்டி தான் நமக்கு பழக்கம். ரசூல்லாக்கு எதுக்கு கயிறு? ஆமாம், ராத்திரில இபாதத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தூக்கம் வந்து கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கயிறை பிடிச்சிக்கிறாங்க,
தூங்கி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு. உடனே கூப்பிட்டாங்க, ஜெயனா அப்படி இபாதத்து செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லலை, இபாதத்து பண்ணுங்க, தூக்கம் வந்தால் தூங்கிக்கங்க, திரும்ப விழிப்பு வருதோ இபாதத்து பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய இபாதத்து எப்படி இருந்துச்சு பாருங்க. நம்ம எப்படி இருக்குது, நல்லா இருக்கும்போது பண்ண மாட்டோம், தூங்கி எந்திரிச்சும் பண்ண மாட்டோம். எத்தனை பேர் ஆண்கள் பெண்கள்ல சுபுகை தொழுவாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு. சுபுகு தொழுகையை விடுறது தப்பு குற்றங்கிற உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்களே, நல்லா பாதுகாக்கணும். நான் நேற்று சொன்ன அட்வைஸ் கரெக்டாக வச்சுருங்க, ஒரு வாளி தண்ணி ஊற்றி விட்டுருங்க என்ன. ஆமாம், அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி என்ன ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அன்றைக்கி பெட்டு போடக்கூடாது, பிளாஸ்டிக்லாம் விரித்து வச்சிடணும். ஏன்னா பெட்டு நனைஞ்சு போச்சுன்னா அப்புறம் அதை தூக்கிட்டு எங்கே போகிறது இந்த ஊரில் காய போடுறதுக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் கீழே நல்லா முன்கூட்டி அவர் வர்றதுக்கு முன்னாடியே கீழே நல்ல பிளாஸ்டிக்லாம் சின்ன பிள்ளைக்கு போடுவீங்கல்ல, அந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இது என்ன அடிக்கடி காண போயிடுது, வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற்றி விட்ருங்க. எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன் நடவடிக்கை, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெல்மெட்லாம் வாங்கி போட்டுக்கணும். என்ன ஹெல்மெட்டு, கையில் க்ளவுஸு, காலுக்கு எல்லாம் இந்த கிரிக்கெட்லாம் விளையாடும் போது போட்டுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கணும். சரி, இப்போ அடுத்து ஒரு பாடம். அந்த பாடத்தில் வந்து இது பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் மார்க்க சட்டம் என்ற அடிப்படையில் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஒகர்ண ஃபி புயூத்தி குன்ன, நபியுடைய மனைவிமார்களுக்கு எல்லாம் சொல்கிறான், நபியுடைய மனைவிகளை வீட்டில் இருக்கு. ஒகர்ண ஃபி புயூத்தி குன்ன, வெளியே போகிறதுக்கு தேவை ஏற்பட்டுச்சா, ஒலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, மடமை காலத்தில் வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருந்தது போன்று நீங்கள் வெளியே சுற்றி அலையாதீர்கள். இப்போ நேர் மாத்தமாக போச்சு, பெண்களும் சரி, இப்போ ஆண்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ ஆண்களும் சுத்த போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கிறதில்ல, அதுவும் இப்போ இந்த கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி வாகனம்லாம் வந்த உடனே சுற்றுறதே புழப்பாக வாங்கி வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், கருணை ஃபி புயூத்திக்குன, வீட்டில் இருங்க. பொதுவாகவே ஆண்களும் சரி, வேலை முடிஞ்சிருச்சுன்னா வீடு தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குறிப்பாக ஃபித்னாவுடைய காலத்தில் வீட்டுக்குள்ளே இருங்க, அதுவும் வீட்டில் ஹாலில் கூட இருக்காதிங்க, உங்கள் வீட்டுக்கு ரூம் இருந்தால் ரூமுக்குள்ளார இருங்கிறாங்க. அந்த அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போனால் குழப்பங்க, வீட்டை விட்டு வெளியே போனால் பிரச்சனை தான். அதனால் எவ்வளவு முடியுமோ நம்ம வீட்டுக்குள்ளார் இருப்பது நம்முடைய ஈமானுக்கு சேஃப்டி, நம்முடைய பொருளாதாரத்துக்கு சேஃப்டி, நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சேஃப்டி, நிறைய பிரச்சனைகள் வந்து பாதுகாத்துக்கலாம். இன்றைக்கி அனாவசியமாக தேவையில்லாமல் வெளியே சுற்றுறதுனால தான் வழியக்கு போய் நம்ம சொல்லுவாங்களே தமிழில், வேலையில் போகிற ஓனத்துக்கு வேஸ்ட்டில் விட்டுக்கிட்டானான், அந்த மாதிரி அதாபை போய் விலைக்கு வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு தேவைன்னு இருந்தால் வெளியே போகலாமான்னு சொன்னால் தாராளமாக போகலாம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதுக்கு தான் இமாம் புகாரி இங்கே பாடம் அமைக்கிறார்கள், பாப் ஹுரூஜின் நிசா இலி ஹவா இஜுஹின்ன, பெண்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வெளியே செல்வது அனுமதிக்கப்பட்டது. அப்போ சவுதா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவத்தை, சவுதா ரதியல்லாஹு அன்ஹா ராத்திரியில் போகிறாங்க. அப்போ ராத்திரிலேயே தேவை இருந்தால் போகலான்னு சொன்னால் கண்டிப்பாக பகலில் போகலாம், புரியுதா. உமர் பார்த்துட்டாங்க, உமரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் இந்த அதாவது ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஸ்தித் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. ஏன்னா ஹிஜாபுடைய சட்டமே அவங்களுடைய வேண்டுதலின்படி இறக்கப்பட்டது. அப்போ நபிமார்களுடைய மனைவிமார்களுக்குன்னு சொல்லி சில விசேஷமான சட்டங்கள் கூட உமருடைய ஆசையின்படி இறக்கப்பட்டது. அதே போல் ஏறக்குறைய 24 இடங்களில் குரான் அல்லாஹு தஆலா உமருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ் சட்டங்களை இறக்கியிருக்கான்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க. உமர் வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க, என்னடா அது நபியுடைய மனைவி ராத்திரி நேரத்தில் இப்படி வெளியே போகிறாங்களே, அது எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது போய் வம்பு வளர்த்து இவங்களை திருப்பி விட்ருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில், சௌதா நீங்கள் என்ன ராத்திரியில் வெளியே போனால் நீங்கள் யாருன்னு தெரியாதா எங்களுக்கு, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், சௌதா தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. பயந்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு, அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த மாதிரி வந்தவொடனே யார் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறது, ஒரு தேவைக்காக வேண்டி போனால் உங்கள் தோழர் உமர் பார்த்துக்கிட்டாரு, பார்த்துட்டு இந்த மாதிரி என்னோட கடைஞ்சிக்கிட்டாரு. அப்போ இதுலேருந்து தெரியுது, நண்பர்களுடைய மனைவியாக இருந்தாலும் கூட அவங்க செய்கிறது தப்புன்னு சொன்னால் அந்த நண்பர்கள் வந்து அவங்கள வந்து கண்டிக்கலாம், திருத்தலாம் என்று. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசாமல் இருந்தாங்க, உமர் சொல்லியிருக்கிறாரு சரி என்ன செய்கிறது அப்படிங்கிற பேசாமல் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன், உங்கள் தேவைக்காக வேண்டி நீங்கள் வெளியே செல்வது உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். அப்போ அதான் சூரா அல்அஹ்ஸாப் 33:34 அந்த ரெண்டு வசனங்களை பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருங்க, வெளியே போகணுன்னு தேவை ஏற்பட்டால்
ஜாஹிலியத்து காலத்தில் போகிற மாதிரி போயிடாதீங்க. உங்களை போர்த்தி கொண்டு போங்க, ஹிஜாப் போட்டு கொண்டு போங்க, நறுமணம் பூசிக்கிட்டு போவாதீங்க. ஏன்னா ஆண்களுடைய கவனங்களை ஈர்க்கும்படி, அவர்களை திருப்பும்படி போவாதீங்க. கால்களில் கொலுசு போட்டுக்கிட்டு போவாதீங்க. ஆனால் நாங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க. சில இடங்களில் பெண்கள் பயன் பண்ண போனால் அது என்னடா, அது பெண்கள் பயன் மாதிரியாக தெரியுது. வர்றவங்க எல்லாமே காலில் கொலுசு போட்டுக்கிறாங்க, அது மணி கொலுசு, சத்தம் வரக்கூடிய கொலுசு. அப்போ இந்த அடிப்படை ஒழுக்கம் கூட கல்யாணமான பெண்களுக்கு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. ஏதோ சின்ன பிள்ளைங்க வீட்டில் போட்டாங்கன்னு சொன்னால் கல்யாணமாகி அவங்க வந்து ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது, பொது இடங்களுக்கு போகும்போது இந்து பெண்களை போன்று காலில் கொலுசு போட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் இந்து பெண்களுக்கு ஏன் காலில் கொலுசு போடுவாங்கன்னு சொன்னால், ராத்திரியில் எழுந்திரிச்சு கள்ளத்தனமாக எங்கேயும் போயிடக்கூடாது, அதுக்காக வேண்டி தான் காலில் வந்து அந்த மணி கட்டின டைட்டான கொலுசு கட்டி வைப்பாங்க. ஏன்னா எழுந்திரிச்சு நடந்தால் தெரிஞ்சு போயிடுமே. நமக்கு எதுக்கு தேவையா? நம்ம பெண்கள் அப்படியா? நம்ம எதுக்கு அந்த கொலுசு கட்ட? சைத்தாருடைய சப்தம் அது, எல்லாம் தெளிவாக சொன்னான், பின்னாடி பாடத்தில் வரும் அது. அப்போ அதனால் ஒழுக்கம் என்ன? ஒழுக்கம் என்ன? வாய் மூடி பேசாமல் இருப்பது, எந்த வம்புக்கும் போகிறது போகாமல் இருக்கிறது. ஒழுக்கம் என்ன? பெண்கள் வீட்டில் இருப்பது. ஆண்கள் தேவைக்கு வீட்டுக்கு வெளியே போனாலும் உடனே வீட்டுக்கு வந்துடுது, பெண்களுக்கு தேவை இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போகிறது. புரிஞ்சா? ஒழுக்கம் என்ன? பெண்கள் வீட்டில் இருக்கிறது, ஆண்கள் வெளியில் வேலைக்கு போகிறது. ஆண்கள் வேலை முடித்த உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துடுது, பெண்கள் வீட்டில் இருக்கிறது அவசியமான வேலைனா வெளியே போகிறது, அதுவும் இந்த ஒழுக்கங்களை பேணி செல்வது. பார்வைகளை தாழ்த்திட்டு போகணும். அப்போ அடுத்து ஒரு பாடத்தில் இமாம் புகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா சும்மா ஏதாவது மார்க்கத்தின் பேரை சொல்லி வெளியே போயிட்டே இருக்கிறது, அதுக்கு அங்கே அளவுகோல் இருக்குது. அது கட்டாயமாக உபரியானதான்னு சொல்லி போகிறது கட்டாயம்னா நீங்கள் அனுமதி கேட்டு போங்க. இல்லை உங்களுக்கு அது போகிறது வந்து கட்டாயமாக்கப்படல, மார்க்கத்தில் உபரியான ஒரு விஷயம்தான்னு சொன்னால், அப்போ அது விஷயத்தில் ஆண் இடத்துல அனுமதி கேட்டுக்குங்க, அவருடைய ஹக்கு என்ன இருக்குங்கிறத பார்த்துக்குங்க, அதுக்கப்புறமா அவர் அனுமதி கொடுத்தா போங்க. அப்போ அது விஷயமாக தான் சொல்லும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் இமாம் புகாரி கொண்டு வருகிறார்கள். அனின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தஅதனத் இம்ரஅத்து அஹதீக்கும் மினல் மஸ்ஜிதி ஃபலா யம்னஹா, உங்கள் ஒருவருடைய மனைவி பள்ளிக்கு செல்வதற்காக உங்களிடத்தில் அனுமதி கேட்டால் அவர் அவளை தடுக்க வேண்டாம். அப்போ இந்த ஹதீஸ் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக இலக்கணத்தோட அவ்வளவு அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி பெண்களை நீங்கள் பள்ளிக்கு செல்வதாக இருந்தால் கணவனிடத்தில் அனுமதி கேட்டு செல்லுங்கள், அப்படி இருக்கா ஹதீஸு? அப்படி எப்படி இருக்குது? அவர்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டால் தடுக்காதீர்கள். யாரை பார்த்து? ஆண்களை பார்த்து. அப்போ வந்து தன்னுடைய மகள் அனுமதி கேட்டாலோ, தன்னுடைய சகோதரி அனுமதி கேட்டாலோ, தன்னுடைய மகள் அனுமதி கேட்டாலோ, தனது பொறுப்பில் உள்ள எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்போ நமக்கு என்ன கட்டளை? ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் தடுக்காதீர்கள்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல அவ்வளவு, அதாவது ஒரு பண்பாட்டுடைய உச்ச கட்டத்தில் ரசூலுல்லாவுடைய நசிஹத் அமைஞ்சிருக்கு. பெண்களே நீங்கள் அனுமதி கேட்டு செல்லுங்கள், அப்படி அனுமதி கேட்டு கேட்கும்போது ஆண்களே நீங்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள், அப்போ அது நல்லது. அப்போ நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு அனுமதி தரலன்னு சொன்னால் கண்டிப்பாக ஷைத்தான் அவர்களை கெட்ட இடத்திற்கு அழைத்து செல்வான். அப்போ இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால், முஸ்லீம்கள் பெண்களை பள்ளிக்கு வரக்கூடாது தடை உத்தரவு 144 போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அறவே பள்ளிக்கே வரக்கூடாது. காஃபிர் வரலாம், பேய் பிசாசு வரலாம், எல்லாம் வரலாம், ஆனால் யார் மட்டும் வந்துடக்கூடாது? பெண்கள் மட்டும் வந்துடக்கூடாதுங்க. இந்த யூதர்கள்ட்ட இருக்கிற மாதிரி தீட்டுப்பட்டுருக்கிற மாதிரி அந்த மாதிரி. அப்போ பெண்கள் பார்த்தாங்க, ஏன்டா வம்பு போனால் தொழுவணும், இதெல்லாம் இருக்குது, அல்லாமல் நம்ம தர்காவுக்கு போயிட்டோம்னா யார் நம்மளை கேட்க போகிறா? உருசுக்கு போயிட்டா கந்தூரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்போ ஷிர்க்கு ஹராம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு தாராளமாக அனுமதி கூட்டிக்கிட்டே போகிறாங்க. வீட்டில் பெண்களை அழைத்து கொண்டு சொல்கிறாங்க, அதிலே போட்டிருப்பாங்க, வீட்டு பெண்களையெல்லாம் சிறுவர்களையெல்லாம் அழைத்து வாருங்கள் அவுளியாவின் அருள் பெறுவதற்காகன்னு சொல்லிட்டு. பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா பெண்கள் அனுமதி இல்லை, பெருசாக போர்டு போட்டிருப்பாங்க, பெண்கள் தொழுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போது ஜாகில்களுடைய குணம் இது. ஒரு சம்பவம் பாருங்கள், நம்முடைய உஸ்தாது ஒருத்தனை சொல்லி காட்டினாங்க. லண்டனில் வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம், அப்போ படித்த பெண்கள் அதில் பல பேர் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்துருக்கிறாங்க. அதில் முஸ்லீம் பெண்களும் லஞ்சுடைய டயத்தில் தொழுகைக்காக வேண்டி என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கு, அதான் அந்த ஹனஃபி மதுகப்புடைய பள்ளிவாசல். சரி, ஆண்கள்லாம் தொழுதுட்டு போனதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசலில் ரெண்டு பேர் இருக்காங்க, போய் கேட்குறாங்க,
இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் காண்டி வந்தோம், லன்ச் டைம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது, பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் தொழுதுகிட்டு போயிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. முடியாதுன்னு சொல்லி அறவே முடியாதுன்னு சொல்லி, இது லண்டனில் உள்ள நிலைமை, எங்கே போனாலும் சரி இப்படி தாங்க. குரான் ஹஜீஸுங்கிற அந்த ஒரு வளையத்துக்கு உள்ளார இல்லாமல் இப்படி ஏதாவது ஒரு தனக்குன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக்கிட்டு, அதுவும் ஜாஹிலியத்துடைய கட்டுப்பாடு. அப்படி ஹனஃபி மதுகபில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மதுகபுடைய பெயர்களில் பொய்களும் புரட்டுகளும் தான் இன்றைக்கி அதிகமாக மக்களுக்கு மத்தியில் பேசப்படுது. அப்போ வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் உள்ள பாதிரியார் ஏதாச்சியமாக வந்து என்னடா அது ஒரு 5 நிமிஷமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்த உடனே அவர் வந்து கேட்குறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பொதுவாக அப்படி தான் நடந்தது. அப்போ இந்த பெண்களெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எங்களுக்குள்ளார உள்ள விஷயம், இல்லை சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள், நம்ம ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணணும், அனுமதி கேட்குறோம், இவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாதிரியார் என்ன சொல்கிறாரு, ப்ரேயர் தானே பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி இடம் தேவை வாங்க நான் தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சர்ச்சில் தனக்குன்னு இருந்த ரூமில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்து பாத்ரூமை திறந்து கொடுத்து இங்கே தொழுதுட்டு போங்கன்னு கொடுக்குறேன். நிலைமையை பார்த்தீங்களா? இப்போ இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டை விட்டு தன்னுடைய தேவைக்காக வேண்டி, அது படிப்பு தேவைக்காக வேண்டியோ அல்லது பொருள் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது ஏதாவது சாமான்கள் அவசியமான சாமான்களை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஒரு பெண்ணு கூட தொழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லோஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிபிஷா எல்லா தொழுகையும் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக கதா செஞ்சுருவாங்க, அந்த தொழுகைகளை தவற விட்டுருவாங்க, கேட்டால் தொழுகிறதுக்கு இடம் இல்லை. சரி, அப்படி இல்லைனாலும் எப்படி தொழுகணுங்கிற சட்டமாவது தெரியணும், எப்படி அந்த தொழுகையை செய்து கொள்ளணும் அதுவும் தெரிகிறது கிடையாதா? அதாவது தொழுகையை தொடர்ந்து நேமமாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த தப்பு செய்கிறாங்க. அப்போ இது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கண்டிக்கப்பட வேண்டிய பெரிய தப்பு, சமுதாயமும் கண்டிக்கப்படணும், பெண்களும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்தால், அந்த மாதிரி போனால் அப்போ தன்னுடைய தொழுகை எப்படி செய்கிறது, தனக்குன்னு ஏதாவது ஒரு விருப்பம் வச்சுக்கொள்வது, அந்த மாதிரி இடங்களுக்கு போகும் பொழுது தைரியமாக அந்த ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனீங்க, ஒரு கடையில் சாமான் வாங்குறீங்க, நேரமாகிட்டு இருக்கு, நீங்கள் முடிஞ்சால் போகும் பொழுது ஒழுவோட போங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பாத்ரூம் இல்லாமல் இருக்காது, போய் ஒழு செஞ்சுட்டு எங்களுக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் கொடுங்க, நாங்கள் தொழுகணும் அப்படின்னு தைரியமாக கேளுங்க. உங்களுடைய சுய தேவைகளுக்கு என்னென்னமோ நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்க, அல்லாஹ்வுடைய தீனுன்னு வந்துட்டால் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறீங்களே, இது என்ன மார்க்கம், இது என்ன மார்க்கப்பட்டுருது? வெறும் குர்கா போட்டுக்கிட்டு மறைச்சிக்கிறது மட்டுமா மார்க்கப்பட்டு, அந்த நேரத்தில் நீங்கள் தொழுது உங்களை முஸ்லீமாக நிரூபிக்கலைன்னு சொன்னால் அப்போ இந்த புர்காவுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமே கிடையாதே. அப்போ ஒரு நான் முஸ்லீம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வர்றதுக்கும் ஒரு முஸ்லீம் போட்டு வர்றதுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ நீங்கள் பயணத்தில் இருந்தால் நீங்கள் ஜம்மு செஞ்சுக்கலாம், நீங்கள் உள்ளூரில் இருந்தால் உங்களுடைய அந்த பக்தர்களில் தொழுகக்கூடியது, இதெல்லாம் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு தொழுதுட்டு போக பார்க்கணும், தொழுதுட்டு போயிட்டு அடுத்த தொழுகைக்குள்ளார திரும்ப வீட்டுக்கு வர்ற மாதிரி. உங்களுக்கு வெளியில் அந்த மாதிரிலாம் தொழுகிறதுக்கு வெக்கமாக இருக்குது அல்லது பழக்கம் இல்லை அல்லது என்ன அப்படிலாம் பயந்தால் அப்போ இப்படி தான் நீங்கள் செய்யணுமே தவிர, தொழுகைகளை அலட்சியம் செய்துவிட்டு கண்மூடித்தனமாக துன்யாவின் தேவைகளுக்காக வேண்டி நீங்கள் செல்வது மிகப்பெரிய பாவம். அதுவும் குறிப்பாக இந்த விஷயம் இருக்குது, ரமதான் மாதத்தில் நடக்கிறத பார்க்குறோம். கடைசி 10 ஷாப்பிங்கில் போய் நோன்பு வச்சுக்கிட்டு அத்தனை தொழுகையும் கதாவாக்கிட்டு வர்றாங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் போய் கல்யாணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர்லலாம் 5 தொழுகை பொம்பளைங்களுக்கு சாதாரணமாக போயிடும், நகை வாங்குறதுல 1 போயிடும், அப்புறமா வந்து ட்ரெஸ்ஸு வாங்குறதுல போயிடும், அப்புறமா வந்து மற்ற லொட்டு லொசுக்கு சாமான் வாங்க, இப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-4 தொழுகையை தூக்கி ஏறு கட்டி வச்சுருவாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு 5 கழிச்சு தான், ஏன்னா களைப்பு அந்தளவு. இப்போ என்ன அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தொழுகைக்கு மக்கள் கொடுக்குற முக்கியத்துவம், ஒரு நேர தொழுகையை தெரிந்த நிலையில் கடமை என்று தெரிந்தும் தூக்கம் இல்லாமலோ மறதி இல்லாமலோ ஒருத்தன் விட்டால் அது குஃபுருக்கு சமமான பாவம். ஒரு நேர தொழுகையை தெரிந்த நிலையில் தூக்கம் அல்லது மறந்துடுறது, அப்படி இல்லாமல் விட்டால் அது எதுக்கு சமமான பாவம்? குஃபுருக்கு சமமான பாவம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய பெண்கள் அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களது பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், உங்களது பெண்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டால், அப்போ அனுமதி கேட்டுட்டு தான் போகணுங்கிறது தெரியுது, அப்படி அனுமதி கேட்டால் தடுக்காதீர்கள் என்பதிலிருந்து அவங்க அனுமதி கேட்கும்போது கொடுக்கணும் என்பதும் நமக்கு தெரிகிறது.